வணக்கம். ஹைனஸ் குரூப் சேனலுக்காக கலைமணி. இப்போ நம்ம தொடர்ந்து சித்தர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற சித்தர், முனிவர், புலவர், மருத்துவர் அத்தனைக்கும் சொந்தக்காரரான அகத்தியர் அவரை பற்றி பார்ப்போம். குருவே சரணம். அகத்தியர் இவரை கிட்டத்தட்ட தெரியாதவங்க இருக்க முடியாது. அவருடைய வரலாறு தெரிஞ்சாலும் அகத்தியரை பற்றி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். இமயமலைக்கும் புதிய மலைக்கும் உள்ள சிவபெருமான் திருமணம், இப்படி பல விசேஷ சொந்தக்காரர் நான்கு யுகங்களிலும் வாழ்ந்திருக்கிறார். ராமாயண காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார், மகாபாரத காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார். இவருக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, சித்தர்களின் முதன்மை சித்தர் அகத்தியர். இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் சித்த உலகமே உருவானதாக சொல்லப்படுகிறது. சரி, இவர் யாருக்கிட்ட குருவாக எடுத்துக்கிட்டார்? இப்போ சித்தரே இல்லை சார், இப்போ எல்லா சித்தர்களுக்கும் ஒரு குரு இருக்காங்க இல்லையா? அப்போ இவருக்கு ஒரு குரு இருந்துருக்கணும்ல, வேறு யாரும் இல்லைங்க, வேடன், வேடவன், முருகன். முருகனை ஆசை பெற்று முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டு முருகனுடைய அருளால் முருகனின் சொல் கேட்டு அகத்தியம் 12,000 என்ற நூலை வலிக்கிறார். சரி, இப்படிப்பட்ட அகத்தியர் யார், இவருடைய பிறப்பு என்ன? வெறும் சுவராசியமானது ரிக்வேதத்திலையும் இவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. பாண்டியனார்களுக்கு உருவாக்கப்பட்ட முதற் சங்கம், மூன்று சங்கங்கள் சங்கம் வளர்த்து மதுரை, அதில் இவர் இருக்கிறார். இவர் தான் தலைமை. இப்படிப்பட்ட அகத்தியரின் தாய் தந்தை தந்தையரை தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. செவிவெளி செய்திகளும் புராண செய்திகளுமே நமக்கு துணை புரிகின்றது. தேவலோகத்தில் ஊர்வசியின் மீது காதல் கொண்ட இந்திரன், தேவேந்திரன், தன்னுடைய இந்திரியத்தை ஒரு மண் பானையில் செலுத்தான், அதில் பிறந்தவர் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே தேவலோகத்தில் ஊர்வசி இந்திரனால் சபிக்கப்படுகிறாள். எப்போன்னா, ஊர்வசி நலனம் நிகழ்ச்சி நடக்கிறது, இந்திரன் அங்கே இருக்கார். இந்திரனின் மகன் சைந்தரன், அவன் மீது ஊர்வசி காதல் கொள்கிறார். இப்போ ஊர்வசி, அதன் விளைவாக இந்திரன் ஊர்வசியை பூலோகத்தில் பிறப்பாயாக ஒரு சாபம் கொடுக்குறார். இப்போ ஊர்வசி பூலோகம் வந்தாச்சு. பூலோகம் வந்ததுக்கு பிறகு அழகுனா அழகு தேவமங்கை அல்லவா, அழகாக தானே இருக்கும். அழகாக இருக்க பெண்களை பார்த்தாலே இப்போ நமக்கு கொஞ்சம் சில ஆண்களுக்கு அந்த வயசு பருவத்தில். அதே மாதிரி தேவமங்கை ஊர்வசி வந்து பூலோகத்தில் பெண்ணாக உருவெடுக்கிறார். இவர் பூலோகத்தில் இருந்த காலத்தில் மித்திரன், வர்ணன் ரெண்டு பேரும் அவளை காதலிக்கிறாங்க. அவங்க காதல் மட்டும் இல்லை, தீராத மோகமும் கூட. இப்படி ஒரு சூழல் வரும் பொழுது மித்திரன் ஒரு குளத்தில் தன்னுடைய வீரியத்தை செலுத்துகிறான், அதிலிருந்து பிறந்தவர் தான் அகத்தியர். வருணன் தன்னுடைய வீரியத்தை தண்ணீரில் செலுத்துகிறான், அதிலிருந்து பிறந்தது தான் வசிஷ்டர். இப்படி ஒரு புராண சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ அகத்தியர் என்பவர் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அகத்தியர் என்ற சொல் இல்லை என்று சொன்னால் தமிழ் இல்லை. தமிழை இந்த உலகுக்கு கொடுத்தவர் அகத்தியர். தமிழ் எழுத்து 746 எழுத்தை உருவாக்கியவர் அகத்தியர். மெய்யெழுத்து 12, உயிர்மை எழுத்து 18. இது எங்கே இருக்குது அப்படின்னா, சமரச சூத்திரம் என்ற அகத்தியர் நூலில் மனித உடலில் உள்ள 246 முடிச்சிகள், மிக முக்கியமான முடிச்சிகள், அதுதான் தமிழ். ஒரு பெரிய விஷயம் பாருங்க, மனித உடலை வச்சு தான் இந்த தமிழையே எழுதுகிறார். அவருடைய சீடர் தான் திறநோக்கியார் என்பவர் தொல்காப்பியர். அவருடைய சீடர் தான் காக்கைப்பாளினியார், நச்சினார்கினியார், எல்லாருமே.
இப்போ இவர் பிறந்ததுக்கு அப்புறம்தான், இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் சித்தர் உலகமே இருக்குங்க. இவருடைய முதன்மைகளுடைய சீடர் புலஸ்தியர்னு ஒருத்தர். அப்புறம் எல்லா சித்தரும் இருக்காங்க. கொங்கலராவில் சித்தர் தான், சுந்தரால் தான். இவருடைய தேரையர் இவருடைய முதன்மை சித்தர். இப்போதான் சித்தர் உலகமே தொடங்குது. அகத்தியருக்கு பிறகுதான் சித்தர் உலகமே தொடங்குது. இப்படி இருந்த அகத்தியருக்கு பல வரலாறு இருக்குங்க. வேத காலத்தில் நான்கு வேதங்கள் சொல்லப்படுகின்ற, ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வேத காலத்தில் சப்த ரிஷிகள் என்று சொல்லப்படுகிற ஏழு ரிஷிகளில் ஒரு ரிஷி அகத்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் அவரை பற்றின சில சுவாரஸ்யமான கதைகள் நிறைய இருக்கு. ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்கிறது. அங்கே அகத்தியர் இருக்கிறார், தெய்வங்களும் அங்கே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வடக்கே கீழே போக தெற்கே வந்து மேலே போயிடுச்சு. இப்போ சமணம் இல்லை, எல்லாம் இப்படி இருக்கான். இப்போ என்ன பண்ணணும்ன்ட்டு அப்படியே வந்து சிவபெருமனை கூப்பிடுறாரு அகத்தியரை. அகத்தியரை கூப்பிட்டு, நீ தெற்கே போ, நீ போனால் சகாயர. இப்போ அகத்தியருக்கு போகவும் மனசு இல்லை. இறைவனே சொல்லியாச்சு, ஈசனே கூப்பிட்டு சொல்லியாச்சு, போகாமல் இருக்க முடியல. இப்போ அங்கே ஒரு கோரிக்கை வைக்கிறார் அகத்தியர். யாருக்கிட்ட? சிவபெருமான். நான் நீங்கள் உங்கள் சொற்படி நான் போகிறேன், ஆனால் திருக்கேதான் இருக்கிற உங்கள் திருமலை கோலத்தை நான் பார்க்க வேண்டும், அதுக்கு நீங்கள் அருள்புரிய வேண்டும். அப்படி நடக்கும், உனக்கு பொதிகையில் நான் தரிசனம் தருவேன் அப்படின். இப்போ அகத்தியர் வந்தார், மேரு மலையை கடந்து வருகிறார். விந்திய மலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அகத்தியர் சொல்கிறாரு, நான் தெற்க போகிறேன், திரும்ப வடக்க போகிறவரில் நீ வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போகிறார், பொதிகை மலையிலே குளியல் அமைக்கிறார். பொதிகை மலையில் குளியல் அமைத்து அங்கேயே தங்கி விடுகிறார். அதிலிருந்து அவர் வடக்க செல்லவே இல்லை. என்றைக்காவது அகத்தியர் வருவார் என்ற தோரணையில் விந்திய மலையும் வளரவே இல்லை. இப்போ அங்கே போய் ஒரு குளிர் அமைத்து போய் உட்கார்றார். சமநிலைக்கு வருகிறார். அப்போது பாருங்க, 300 கோடி தேவர்கள் இருக்கிற ஒரு பகுதி, ஒரே ஒரு குறுமுனி. அவர் பல பேர் இருக்கு, குறுமுனி, கும்பமுனி, இப்படி பல பேர் இருக்குது. இவர் ஒருத்தர் போய் பேலன்ஸ் பண்ணதா புராணம் சொல்லுது. இந்த புராணம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து ஒரு கதைக்கு வருவோம். இவர் எப்பயுமே வந்து தேவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த தேவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற இவர் தத்தகா என்ற ஒரு பெண்ணினுடைய கணவன் சுண்டன் அப்படிங்கிற ஒரு அரக்கன். இந்த அரக்கன் என்ன பண்ணுவானா, வேத விற்பனர்கள் பிராமணர்களை அழிக்கிறது தான் வேலை. இப்போது அகத்தியர் காது தெரியுது. இப்போ அந்த அங்கே போகிறார், சுண்டனை வதம் பண்ணுகிறார். அந்த சுண்ட தத்தகா, அந்த தத்தகாவுடைய பெண்ணை சபிக்கிறார். அரக்கியாக போகும் அந்த அம்மா. அரக்கியாக போவது அவருக்கு பிறந்தது தான் மாரீசன். பாருங்கள், ராமாயணத்தில் தொடர்பு உள்ள கதை இது. இது இந்த மாரீசன் யாருன்னா, ராமாயணத்தில் 14 ஆண்டுகள் சீதை லட்சுமணன் வனத்தில் இருக்கும் பொழுது, வனவாசத்திலே வனத்தில் இருக்கும்போது சீதையை கவர்வதற்காக வந்த மாரீசன். மாரீசன் அதிர்வு குரலில் பொன்மானா உருவெடுத்து வந்தவன் மாரீசன். அந்த கதை நம்ம அந்த பகுதி வரும்போது தெளிவாக சொல்லுவோம். இப்படி அந்த சுந்தனை, அந்த தத்தகாவை மாரிசனாக்கியவர் அகத்தியர். இப்படி ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புராணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய மிகச்சிறப்பு என்னன்னு சொன்னால், இல்லறத்தில் துறவரம். இல்லறத்தில், அதாவது இருந்த மொழிகளிலேயே முறையான கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றெடுத்து அதற்கப்புறம் துறவரம் என்று மேற்கொண்டவர் அகத்தியர். இவருக்கு இவரை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடறேன்.
இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் விதர்ப்ப நாட்டு இளவரசி, நல்லா புரிஞ்சாங்க, விதர்ப்ப நாட்டு இளவரசி. அந்த இளவரசியை பெண் கேட்கிறார், அந்த பெண்ணு கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கப்படுகிறது. பெரிய ஞானி, சம்மதம் தெரிவிக்கப்படுகிறது. சம்மதம் தெரிவித்ததுக்கப்புறம் இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணு பேர் லோபமுத்திரை. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஆட்சேபம் இல்லை, துறவரம் மேற்கொள்ள முடியாது, நான் என்னுடைய அரசவையில் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி நகை நட்டு ஆபரணங்கள் எல்லாமே எனக்கு வேணுங்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் அப்படி என்ன பண்ணுவேங்கிறார். இப்போ லோபமுத்திரை கல்யாணம் பண்ணுறார், தென் தமிழகத்தில் இருக்கிற அந்த கடனையும் தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு சகரன் அப்படின்னு பெயர் தான். இதனுடைய அடுத்த பதிவை நாளை பார்ப்போம்.